ஸோ ஹாய் கேஸ் சஷன் மேனேஜ் பண்ணி இப்போ பார்க்க போகிற படம் வந்து இறுதி பக்கம். இவையே வந்து ஓகே. ஸோ இந்த படம் எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் பெரிய கதை, கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாக சொல்லிடுவா. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கான ரீசன் வந்து, இப்போ நம்ம ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன பெருசாக தோணும், ஒன்று பெரிய பெரிய ஹீரோ இருக்காங்களா, இல்லை கேஸ்ட் எப்படி இருக்காங்க, இல்லை கதைகள் எந்த மாதிரி, குடும்பத்தோடு போகலாமா தனியாக போகலாமா, அது சிரிக்கலாமாலாம் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த முகரை எங்கேயோ பார்த்துருக்கேன், இந்த முகரை அந்த படத்தை நல்லா பண்ணிச்சு, ஸோ அந்த முகரை கண்டிப்பாக இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் பாயிண்ட் இருக்கும். ஸோ அப்படி பார்த்த அந்த முகம் வந்து, இப்போ கேரக்டர் பற்றி பேசுகிறோம்னா ஸோ முகம் தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த முகம் வந்து அமிர்தா ஸ்ரீனு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அது ஃபீமேல் லீட் இந்த படத்தில். ஸோ அந்த பொண்ணை படத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க, கள்ள சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். அதுலேயுமே வந்து அந்த கதையே வந்து வித்தியாசமாக இருக்கும், செம போல்டு அட்டம்னே சொல்லலாம். போல்டு அட்டம்னா என்ன, அரசியல்வாதியை கலாய்ச்சிருப்பாங்களா அப்படின்னா வந்து, அப்படின்னா வந்து கடைசி ஒரு 4 லட்சம் நம்ம இங்கிட்டு எங்கிட்டு பார்த்து பார்த்து புதுசு புதுசாக எங்கெல்லாம் அரசியல் தேவையெல்லாம் கிளம்பலாம் பார்த்துட்டு நம்ம புதுசு செட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, போல்டுனா அரசியல் எடுத்தால் தான் போல்டா அப்படிங்கிறதுனா, ஆக்சுவலாக இது வந்து சமூகத்தை செருப்பு கழட்டி அடித்தாலுமே சரியான போல்டான பாயிண்ட் தான், மூடப்பார்வை, அதாவது மூடத்தனமான பார்வையை. ஓகே, ஸோ கதையை பொறுத்தவரை என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு இந்த ஃபீமேல் லீட் பற்றி பேசியிருந்தோம்னா, எதனால் அப்படின்னா வந்து, ஸோ அந்த படத்தில் ஒரு செம்ம லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னா, சில படம்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேல் லீடுக்கு வந்து ஒத்துவதுற மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கும் பொண்ணு, இல்லைன்னா ஒரு பொண்ணுக்கு ஒத்துவதுற மாதிரியே பண்ணி சுற்றிக்கிட்டு இருப்பான், இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு படம் ரெண்டுமே ப்ரிடாமினாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அந்த சீரிஸ் பொறுத்தவரை எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு ரோல் இருப்பாங்க. அந்த ஃபீமேல் லீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ரோல் எடுத்துட்டீங்க, வேறு யாராவது பண்ண விட்டிங்கனாலும் அந்தளவுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருப்பான் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். முகம் வச்சு பார்க்க தோணுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அந்த ரோலு. ஸோ அதனால் வேறு எந்த முகம் வந்து வச்சு பார்க்க தோணலாம். ஸோ அந்த கேரக்டர் எடுத்துகிட்டா, அந்த ரோல் எடுத்துகிட்டா, அந்த கதை என்ன ஆகும்னா, ஓட்டை பெரிய ஒரு ஓட்டையாக இருந்து கீழே போயிட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த படத்தில் பார்த்தீங்கனாலுமே, அந்த பண்ணு வந்து அந்த எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ரோல். இதையும் தாண்டி ஆனால் படம் வந்து வேறு, அப்போ அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கா, பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னா வந்து, ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஒரு டேரக்டரோட கதை வந்து சூப்பராக போயிட்டுருக்கும், நீங்கள் அவரோட கப்பலில் ஏறி அதோ பாரு மரம், அதோ பாரு தண்ணி, அங்கே உள்ள ஒரு டால்ஃபின் இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள கருங்கல்லையோ இல்லை ஐஸ்கட்டையோ காமிச்சாலும், ஐஸ்கட்டின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டேரக்டர் இன்னும் கொஞ்சம் போக போக அங்கே ஒரு ஷார்க் தெரியுது பாரு, அங்கே வா போட்டு போய் காமிக்கணும்னு நம்ம அவ்வளோ சூப்பராக பார்க்கலாம். ஆனால் அப்படி இல்லை, நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, கரண்ட்டாக ஃபேஸு பருப்பெல்லாம் உள்ள கொஞ்சம் திணிச்சோம் அப்படின்னா செட் ஆகாது. ஏன் இந்த பருப்பெல்லாம் எங்கள் விஷால் சார் படத்தில் தோணலையா அப்படின்னா வந்து, விஷால் சார் படம்லாம் வந்து ஃபிசிக்ஸுக்கு அப்பாற்பட்டு சரிங்களா. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வேறு, வந்து இது கம்ப்ளீட்டாக வேறு. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த படத்தில் நம்ம ஓட்டோட செல்லாக இருக்குது அப்படின்னா வந்து, கதையே நல்ல கதை சரிங்களா, ஆனால் நீங்கள் எதை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா பாயிண்ட் இருக்குது. இந்த கதை இதை பேஸ் பண்ண கதை, ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இது. சரி ஓகே, அது நம்ம கதை சொல்லும் போது இப்படி உங்களுக்கு கதைனா சொல்ல மாட்டேன், ஸ்பாயிலர் சொல்ல மாட்டேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் தம்பிக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். யார் அந்த தம்பி, இந்த வியூவர்ஸ் ஒரு 3 வியூ வரும், அடுத்த ஒரு 2 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த 3 வியூவில் 1 வியூ அவனாக இருப்பான். ஓகே, ஸோ கதை என்ன மாதிரியான கதை அப்படின்னு பார்க்கத்தவன அப்படின்னா வந்து, கதை பிறகு முன்னாடி கதையோட இன்னொரு ஷார்ட் ஃபார்ம், ஆக்சுவலாக கதை வந்து 2 கதை பேஸ் பண்ணுது. அந்த 2 கதை எதுவுமே அந்த ஒரு பொண்ணு எழுதுனது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 2 வருஷம் படம் பார்க்கும்போது, எல்லா மெஜாரிட்டியான சீரியல் கில்லிங் படமோ இல்லை ஒரு நாவல் ரைட்டர் படத்தை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து, எல்லா நாவல் ரைட்டர்ஸ் என்ன முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னா, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க என்ன கதையை எழுதுகிறாங்களோ, இல்லை அவங்க என்ன வாழ்ந்து வாழ்ந்து என்ன கதையை எழுதுகிறாங்களோ, அதுக்கப்புறம் நிறைய மக்களை போய் சேரும் சரிங்களா. ஈஸியாடி அப்படியே இருக்கிறாடி நானும் அப்படி தான்டா அப்படிங்கிறத போய் சேரும். ஸோ அதே மாதிரி ஒரு நாவல் ரைட்டர் சரிங்களா, இது மாதிரி வளர்ந்ததை வந்து ஒரு கதை எழுதுகிறாங்க, அதுக்கப்புறம் வளர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கத ஒரு கதையை எழுதுகிறாங்க. இந்த கதையினால் இந்த கதை முடியறக்குள்ளே வந்து இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது மீதி இருக்க கதை, எதனால் இறந்தாங்க அப்படிங்கிறது மீதி இருக்க கதை. ஓகே, இது ஒன்லைன் முடித்தா, இப்போ இன்டெப்த் இன்லைன் போகிறதுக்கு முன்னாடி கதையோட கேரக்டர்ஸ் பண்ண இல்லைட்டாக பார்த்துருவோம். ஓகே, கதையில் வந்து இருக்க எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க. கதையோட கேரக்டர் சொல்லணும்னா கதை சொல்லணுமே. ஓகே, ஸோ வந்து ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்து படித்து பெரிய ஆளாக பொண்ணுங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு கதை எழுதுது, அந்த கதை புக் எழுது சரியா, புக் பப்ளிஷ் பண்ண பயங்கர ஃபேமஸ் ஆகிடுது. ஸோ ரெண்டாவது ஒரு புக் எழுதுது, அந்த ரெண்டாவது புக் எழுதிட்டு இருக்கும்போது திடீர் பண்ணி இறந்துடுது சரிங்களா. அப்போ இறக்க விசாரிக்க வரும்போது வந்து எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டேன்ல. ஸோ இப்போ வந்து எதனால் இறந்துச்சு அப்படின்னு விசாரிக்க வரும்போது 2 பாய்ஃப்ரெண்ட் கணக்கு தேடுறாங்க. இதுக்கு இந்த இடத்துல கதையோட பேஸ் சொல்லிடுறேன், ஏன்னா இப்போ சொல்கிறது வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கதையோட பேஸ் என்னென்னா வந்து,
என்னோடய மென்டாலிட்டி கேட்டால் ஒத்து போகிற காலம். என்ன பண்ணால் வந்து இப்போ நான் வந்து ஒரு பொண்ணு சரிங்களா, என்னை சாரி சாரி என்னையை பொறுத்தவரை செக்ஸ் வேறு லைஃப் வேறு அப்படிங்கிறது என் பாயிண்ட். கதையை பொறுத்தவரை செக்ஸ் வேறு லவ் வேறு, லவ்க்கு லைஃபுக்கு என்ன வித்தியாசம், அது நான் கொஞ்சம் லைஃப்பை கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜாக நினைப்பேன் சரிங்களா. ஸோ வந்து லவ் வேறு லைஃப் செக்ஸ் வேறு லவ் வேறு அப்படிங்கிற ஒரு அதுதான் உண்மை. அது என்ன ஒரு விதம் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதை வந்து தெரிஞ்சு வாடுற தெரிஞ்சு நடந்துக்கிற ஒரு பொண்ணு. இதுக்கு நடுவில் வந்து சமூகத்தின் பார்வையில் அது ஒத்துக்கொள்ளாத படாதப்ப அந்த பொண்ணுக்கே தெரில இது உண்மையிலே வந்து, ஐ மீன் அந்த கேரக்டர் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வாழ்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேனா, என் மைண்டுக்கு என்ன தோணுது எனக்கான புரிதல் படி வாழ்வேனா, இல்லை சமூகத்தின் புரிதலுக்கு நான் வாழணுமா, நான் பண்ணுறது கரெக்டாக இல்லை அவங்க பண்ணுறது தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லைன் வந்து இந்த கதையிலே வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். நல்லா ஒரு செருப்பகல்ட்டி அடித்த மாதிரிலாம் இருக்கும் கதை வந்து. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உள்ளே போவோம் கதைக்குள்ளே. ரொம்ப ஒரு திரும்பியும் சொல்கிறேன், நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லவும் வாய்ப்பு இருக்குது, ரொம்ப மட்டந்தறி சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் ரொம்ப ஒரு உட்கார்ந்து ஃபிலாசபியாக கிளாஸ் எடுப்பேன் ஏன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு செம்ம த்ரில்லர் மாதிரியே தான் போகும், பட் அதுக்கு நடுவில் நல்லா உங்களுக்கு அந்த த்ரில்லர் நல்லா கதை எல்லாமே ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ கதையோட கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ சொன்ன இல்லை விசாரிக்க வரும்போது வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து பிடிச்சோன்னு பிடிச்சிட்டு நீ என்னடா காரணம் அப்படின்னு சொன்னால் சார் என்ன கேட்காது இன்னொருத்தர் இருக்கா அவனை போய் கேளுக்கிற மாதிரி நான் பார்த்துட்டு என்னடா சொல்கிற இந்த மருதர் மலை படத்தில் வடிவில் சரி பார்த்தேன் யார் நீ பாம்பு ரவி அவையார் மாட்டு இன்னமும் சொல்லுவானே பச்சை பாம்பா விசப்பாம்பா இல்லையே ஐயோ ஆ ஸ்னேக் பாம்பு இல்லை இதோ பால் பாண்டியில் ஒரு மாற்றுவி நல்லா வைக்கிறாய் பாரு பேர்றா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யார் மாதிரி இவருக்கு முன்னாடி இவர் இவருக்கு அப்புறம் இவரும் பாய் தெரியுமா அந்த மாதிரி இவர் ரெண்டாயிரம் பேசிகிட்டு இருப்பா நீ என்னடா பேசுறீ அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ இல்லை நான் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஸோ இப்படி நடக்க விசாரிக்கும் போது ஒரு ஒரு கேரக்டர் பேச வரும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து இன்னொன்று ஒரு ஜெம்மு வரும்னு இருக்கும். அந்த ஜெம்மு யாருன்னா வந்து நான் சிரித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்ஹாப்ல ஒரு படத்தை கொலவனி வச்சிருப்பார். அதுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆனவோ அந்த டேரக்டர் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து இந்த பையன் நடிச்சிருப்பான். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். அந்த பையன் நடித்த ரெண்டு மூணு படமுமே இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா நடித்த எல்லா படத்துலையுமே சரி எப்படின்னா வந்து அதை நான் எப்படி சொல்லுவேன், ஒரு வந்துட்டு ஒரு சீனே போயிடுவான், வந்துட்டு ஒரு சீன் படமெல்லாம் நல்லா தான் பண்ணுற உனக்கே தலைச்சு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயுமே ஒரு நல்ல ரோல் இருக்கும், ஆனால் வந்து ஒரு சின்ன ரோல் ஒரு மொட்டை மாடி திரும்பி அதே மொட்டை மாடி திரும்பி டாட்டா பாபாய் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ வந்து ஓகே, ஸோ அந்த பையனும் போய் சொல்லணும்னு நினச்சேன். வேறு யார் யார் ஏட்டையாக சொல்லும் போது ரெண்டு ஏட்டையா போலீஸ்னாலே ஒரு பெரிய ஒரு படம், இது வரைக்கும் பெஸ்ட்டு போலீஸ் படம் சரி ஒஸ்ட்டு போலீஸ் படம் சரி இல்லை ஒரு போலீஸ் படம்னாலே தான் சரி வச்சுக்கோங்க. ரெண்டு ஏட்டையா சிங்கம் சீரி சேர்த்துறாதீங்க, ரெண்டு ஏட்டையா இருப்பாங்க. அதில் ஒரு ஏட்டையா இந்த படத்தில் ஏட்டையாக இருக்காரு, இன்னொருத்தவர் மட்டும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் ஆகிறாரு. ஓகே, இப்போ நம்ம திரும்பி பழையபடி கதைக்குள்ளே வருவோம். கதைக்குள்ளே வரும்போது இவங்கெல்லாம் பயங்கர ஒரு தேர்ந்தெடுத்த ஆக்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. எதனால் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்கன்னா பட்டம் முழுக்க அவன் பண்ணுறது பூராமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களே, ஒரு நேச்சுரலாக ஒரு என்னடா காமன் ஆகாத மாதிரியே இருக்கும். அது மேபி ஒரிஜினாவும் ஆர்டிஃபிஷியலாக வரல அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லை கதையில் ஓகே அதை சொன்னால் ஸ்பாயிலர். ஸோ அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கங்களேன். ஸோ அதனால் அந்த பையன் வந்து அப்படி இருக்கு அப்படி இவ்வளோ அப்படி காமிச்சுக்கிறான் நமக்கெல்லாம் ஈஸியாக ஸ்பூன் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஸோ அப்படியே நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் மற்றதான் எனக்கு அப்படி தெரிஞ்சு. ஸோ நான் அவனை போய் விசாரிக்க போகும்போது அந்த இடத்துல பிஜிஎம் அதுக்கு முன்னாடி பிஜிஎம் பார்க்கும்போது ஒரு டியூன் ஒரு சின்ன டியூன் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். ஆனால் அதே சமயம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். இந்த படத்தில் ஏற்கனவே கேட்டனால அடுத்த சீனில் வரனால இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சா, இது உண்மையிலே வேறு ஏதோ படத்தில் கேட்டனால இந்த படத்தில் அதே மாதிரி இருக்கனால இது ஒரே மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு அது கிளியராக தெரியல. ஸோ அதனால எனக்கு அந்த டியூன் லைட்டாக ஓடிட்டு இருந்துச்சு, எங்கே கேட்டனால இது மட்டும் வேற எங்கேயா கேட்டிருக்கேனா இது இதே படத்தில் இருக்கும்போது கேட்டனால அந்த மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதை விடுங்க. அதுக்கடுத்து டியூன் வர்றது இன்னும் டூ வச்சு அங்கே வரும். இந்த ரெண்டாவது பையன் அப்படின்னுக்கும் இவனுக்கு இந்த பொண்ணுக்கும் வந்து அது ட்ரூ லவ்வாக இருக்கும். அது எதனால் நான் ட்ரூ லவ்னு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும், 12 வயசா 13 வயசோ இருக்கும். அப்போ நான் உன்னாலே படம் பார்த்தேன். ஸோ அது வந்து அந்த ரெண்டு ஆக்டர்ஸே எடுத்துக்கோங்களேன், மகா மட்டமாக நடிப்பாங்க, தனித்தனியாக நடித்த பையன் அந்த பொண்ணும் சரி ஹீரோவும் சரி வேறு எங்கே நடிச்சதா மட்டமாக. ஆனால் அந்த படத்தில் எவ்வளோ கெமிஸ்ட்ரி அந்த சாங்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒரு மாதிரி எஃபெக்ட் பண்ணானே. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் சாங்காக தான் இருந்துச்சு. உள்ளே இருக்க விஷுவல்ஸும் சரி அந்த உள்ள கம்ப்ளீட்டாகவும் சரி சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ அந்த பொண்ணை பொறுத்தவரை என்ன நான் சொல்லிட்டேன், லைஃப் பற்றி தான் அந்த பொண்ணு எழுதுன்னு. ஸோ அந்த பொண்ணு வந்து செக்ஸை பற்றி கழுதுதான். ஸோ செக்ஸை பற்றி எழுதும் போது ஒரு ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுற மாதிரி எழுதி வச்சிருக்கோம். அடிப்பாவி இப்படியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மென்டலாக விட்டு போயிடுவான். இவன் அப்படி விட்டு போனோடனே இந்த பொண்ணு வந்து 2-3 நாளுக்குள்ளே அந்த பொண்ணு இறந்து கிடக்கும்.
ஸோ அதெல்லாம் நீ தான் பண்ணிட்டியாடான்னு சொல்லிட்டு ஐயோ ஸ்பாய்லராக சொன்னேன், இல்லை இல்லை ஸ்பாய்லர் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீ பண்ணியாடா நீ பண்ணியாடான்னு ஒரு ஒருத்தன் விசாரிச்சுட்டு இருப்பேன். இதுக்கு நடுவில் வந்து ரெண்டு புக்குன்னு சொன்னிடா, அதனால் ரெண்டாவது புக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டாவது புக்கு தான் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தது. மொதல் புக் வந்து என்ன பண்ணால், இப்போ ஹீரோவுக்கு முன் இரண்டு மாதங்களுக்கு முன்பு, இரண்டு வருடங்களுக்கு முன்பு, ஐந்து வருடங்களுக்கு முன்பு, இது விஜயகாந்த் சார்லாம் போயிட்டோம்னா அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்பு அப்படிலாம் போவோம். பட் இந்த படம் பார்த்தோம்னா அந்த பொண்ணோட பாஸ்ட்டு காமிச்சிடலாம், ஒன்றுமே இல்லை. இந்த படம் இந்த பொண்ணு இந்த இடத்துல இந்த போல்டு அப்படின்னா குழந்தையில எந்த அளவுக்கு போல்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த கதையில் ஒரு சின்ன ரெண்டு மூணு லைன்ஸை மட்டும் வெளியே சொல்லாமல் காமிச்சிருப்பாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஏழு வயசு மூத்தாக ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அந்த பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்கே நடக்குமானா, என் ஃப்ரெண்டே ஒன்று அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, ஐயோ அது பார்த்துச்சுன்னா அதுவும் கேட்குமே, ஓகே அது அப்படி சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு போல்ஸ் இருந்து காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதனால இந்த படம் இன்டர்லேட் ஆகுதா அப்படின்னா, விட்டது தொட்டது துரத்துது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக போயிட்டு திரும்பி ஓகே போட்டு தம்பா இருக்கும். பட் ஆக்சுவலாக கதைன்னு பார்க்கும்போது வந்து ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்சா, பழிவாங்கணும் பண்ணாயடா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். படத்தை இன்னொரு தடவை பார்க்கணும் போலயே. கிளைமேக்ஸ் மட்டும் லைட்டாக குழம்புன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கிளைமேக்ஸ் அது எனக்கு எனக்கு குழம்புறது ரொம்ப நல்ல விஷயம், உங்களுக்கு சொல்லாமல் இருக்கேன்ல. ஏன்னா அது ஒரு பாயிண்ட்டாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் ஒருத்தனை பார்த்து ஒரு சொல்கிறது, இதுக்கு நல்ல ஒன்று வருவான், அவனை பிடிச்சிட்டு அவன் தான் கொலையாளிங்கிற அவனே சரண்டர் ஆகிடுவான். பட் இருந்தாலும் உண்மையான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க போகும்போது இன்ஸ்பெக்டர் சொல்ல மறந்துட்டேனே, இதில் போலீஸ் தானே முக்கியமே, இதில் ஓட்ட ஓடசன்னு சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா. அந்த விஷயம் பார்க்கும்போது வந்து அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் சரி, உங்கள் இருக்க கேஸ்டன் குரூ எல்லாருமே சரி, எல்லாமே வந்து அதெல்லாம் நேச்சுரலாக இருக்கும். ஆனால் ஸ்டேஷனில் ஆர்டிஃபிஷியல் தான். உள்ளே இருக்க ஆக்டர்ஸை மட்டும் பாருங்கள், திரும்பி சொல்கிறேன், கதையை பொறுத்தவரை ஆக்டர்ஸை மட்டும் கவனிங்க சரிங்களா. நான் வந்து முதலேருந்து அங்கே டால்ஃபின் பார் தான் சொன்னேன், நிற்கிறது கப்பலா படகா இல்லை ஓடையான்னு சொன்னேன்னா, இல்லை இல்லை அது மாதிரி தான் சரிங்களா. ஸோ வந்து ஆக்டர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையில செம ஒர்த்தாக இருக்கும். ஸோ அவனுக்கு அந்த நேச்சுரல் ஃபீல் கொடுத்துருப்பாருங்க, ஒரு கூல் காப் சாமன் காப்பாக தான் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி இருந்தாலுமே வந்து ஒரு சீன்லாம் பார்த்தோம்னா கையில் லாக்கப் போட இருக்கும் மேலே கூச்சிருவாங்க. இதே நம்ம ஜெய்பிமெல்லாம் பார்த்து இப்போ லாக்கப் எடுத்துப்பா அவன் எப்படிப்பா நான் கேஸ் இறக்க விட்டுருக்கான்ருக்கும். அதே மாதிரி கமிஷனர்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவார், ரொம்ப பழைய ஆயிட்டேரான ஜைஜி டிஜியோட பொண்ணு இப்போ தெரிஞ்ச பொண்ணுப்பா அதான்ப்பா சேர்த்து விட்டார், அதான் நானும் சேர்த்து விட்டேன் கொஞ்சம் வச்சுக்கப்பா டே நான் எப்படி ஸ்வீட் சுத்த. அது ரொம்ப கொஞ்சம் ஒர்ஸாக போகும் ரியல் லைஃப்பில். இதை பார்க்கும்போது என்ன இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளோ பெரிய மரியாதை அப்படிங்கிற அளவுக்குலாம் இருந்துச்சு. ஓகே நின்று போகுது படத்தில நல்லா காமிச்சுட்டுமே ஓகே. ஸோ மற்றபடி பார்க்கும்போது கதையை பொறுத்தவரை என்ன நிறைய சீன்ஸ் நல்ல நல்ல சீன்ஸாக இருக்கும். பிஜிஎம் சொல்லிட்டேன், டியூன் சொல்லிட்டேன், ஹியூமர் ஹியூமருக்குலாம் படத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக த்ரில்லர் படம் இதில் போயிட்டு எனக்கு ஹியூமர். ஸோ ஓவரால் படம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் உண்மையில் ஒருத்து உட்காந்து கழுத்தறுப்பான் எல்லாம் கதை சொல்லி டயலாக் அடிச்சு அப்படின்னா சத்தியமாக கிடையாது, உங்களுக்கு கம்ப்ளீட் என்டர்டெயினாக தான் இருக்கும். ஒரு க்ரைம் ஆஃப் ஒரு மிஸ்ட்ரி கில்லர் யாரும் கண்டுபிடிச்சாங்களா இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு க்ரைம் த்ரில்லர் படமே ஒரு அஞ்சாறு படம் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன ஒரு ஓட்ட ஓட செல்லாக வந்து மினிமம் உங்களுக்கு ஒரு முக்காமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து பதினே ஸ்பூன் ஃபீட் தானே பண்ணுறாங்க, உங்களுக்கு அது ஈஸியாக புரிதல் வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணோட கேரக்டர் நீட்டாக அசசினேட்டுங்கிறேன் ஒரு அசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் இது எல்லாம். ஸோ ஓவரால் படம் பார்க்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி நல்ல ரிவியூவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டெலப்பு போய். அடுத்த படம் என்ன ராக்கி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு சாரி இனிமேல் பார்க்க போகிறேன். ஸோ பார்த்துட்டு இருந்து சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் டெலப்பு போய்.